நாட்டையே சீரழிக்குமாறு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு ஒரு மாதமா என்ன குவாட்ரு 150 ரூபா குவாட்ரு கூட 10 ரூபா கேட்குறான். பீர் பாட்டில் மேலே 10 ரூபா கேட்குறான். ஃபுல்லுனா 20 ரூபா கேட்குறான். ஆ சாப்பாடு நான் சரி பீருக்கு இப்போ 150 ரூபா பீருக்கு கூட 10 ரூபா கேட்டான் அவன். அது தப்பு அது, அது ஓகே அது கேட்கக்கூடாது, அது தப்பு, அது எப்படி என்ன கணக்கு அது அடுத்து வேறு விஷயம். நான் என்ன கேட்குறேன்னா ஒரு தண்ணி பாட்டில் ஒரு ஒரு பீருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட 10 ரூபா கேட்குற பொங்கணும்ல. மீடியாவை திறந்தால் இதான பேச்சு, இங்கே பார்த்தாலும் அதை போய் சூப்பினு சூப்பினு அவன் கேட்குறது லைவாக எடுத்து போடுறது கூட 10 ரூபா கேட்குறான், குவாட்டருக்கு மேலே 20 ரூபா கேட்குறான். பெரிய பிரச்சனையா ஒரு பெரிய பிரளயங்குதுல. நான் கேட்குறேன் அவன் 130 ரூபா மதிப்புள்ள ஒரு குவாட்டருக்கு கூட 10 ரூபா கேட்டான், 140 ஓகே. இப்போ நான் கேட்குறேன் எது பிரச்சனை நீங்கள் முடிவுக்கு வாங்க போ. தியேட்டருக்கு போனால் கேன்டீனில் 20 ரூபா மதிப்புள்ள பாப்கார்ன் 120 ரூபா எது பிரச்சனை? ஏங்க 130 ரூபா குவாட்டருக்கு கூட 10 ரூபா விற்கிறேன், அது அதை சமூக வலைதளங்கள்லாம் பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நண்பர் பிரவீன்காந்த் சாரை அழைக்கும்போது ஜோடி படம் எடுத்தார், ஜோடி இல்லாமல் இருக்காருன்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணால் தான் ஜோடின்னு இல்லை, தப்பானது. கல்யாணம் பண்ணி தான் ஜோடி வாழ முடியுமா என்ன? அதே மாதிரி கல்யாணம் பண்ணவங்களாம் ஜோடி வாழ்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஆமாம், அதனால் அது தவறாக அவங்களை புரிஞ்சுட்டாங்க. பிரவீன்காந்த் சார் அவர் வந்து சினிமாவுக்கு அந்த வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கார். ஆமாம். அப்புறம் பிரவீன்காந்த் சொல்லும்போது ஒன்று சொன்னார் நல்ல விஷயம், இங்கே தயாரிப்பாளர்கள் எல்லோரும் விழுந்தாங்க அப்படின்ட்டு. ஒரு பணம் போட்ட ஒரு தயாரிப்பாளர் முதலாளி அப்படின்னு நினைக்கிறது அது இப்போல்லாம் அது பக்குவமாக போச்சு. இப்போ நம்ம வேலை பார்க்கும்போது யார்கிட்ட பணம் வாங்குறோமோ அவங்க முதலாளி தான். ஆனால் முதல்ல நினைக்கிறதே இன்றைக்கி அபூர்வமாக இருக்குது, அந்தளவுக்கு நாடு போயிட்டுருக்கு. ஏன்னா இது ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் சார் பிரவீன்காந்த் சார், அதனால எழுதுகிறாங்க. அதுக்கு ராஜேந்திர பாபு சொல்லுவார் தமிழில் தான் கொஞ்சம் தயார்படலாம், ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் அவங்க. பணத்தை கொடுத்துட்டே இருக்கணும், அவங்க பில்லை கொடுப்பாங்க பணத்தை கொடுத்துட்டே இருக்கணும். நான் சொல்கிறேன்னா காலெலாம் விழ வேணாம், காலில் வாராமல் இருங்க போதும், அதுவே பெரிய நன்றி. என்ன அழைப்பணும் சார், அதுவே பெரிய நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தைகளுக்கான படம் ரொம்ப அபூர்வமாக தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது. முன்னெல்லாம் அடிக்கடி இந்த படங்கள்லாம் வரும், இப்போ அன்புல ரஜினிகாந்த், அஞ்சலி, நிறைய படங்கள் அப்போலாம் வரும். ஒரு பொற்காலம்னு ஒன்று இருந்துச்சு தமிழ் திரையுலகில், 80களில் 90களில்லாம் மிக மிக பொற்காலம். ஒரு ஆக்ஷன் படம் வரும், ரஜினி சார் படம் ஒன்று படிக்காத வந்துட்டா. அப்புறம் இந்த பக்கம் கமலாசனம் சார் நடித்த ஒரு சிப்பிக்கல் முத்து, சலங்கி ஒளி, அந்த மாதிரி ஒரு ஒரு படம் வரும் ஒரே நாளில். அப்புறம் அந்த பக்கம் ஃபேமிலி முழுக்க முழுக்க ஃபேன் படம், விசு சார் படம் வரும். அப்படி அந்த பக்கம் பார்த்தா மோகன் சார் நடித்த முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி வரும். அப்புறம் எஸ்வி சார் நடித்த ஒரு ஒரு ஃபுல்லாக காமெடி படம் ஒன்று வரும். அப்புறம் குழந்தைகளுக்கான படமும் இப்படி வரும். ஒரே நாள் ஒரு தீபாவளி ரிலீஸ், பொங்கல் ரிலீஸ் அப்படின்னா ஒரு 10 படத்தில் பல வெரைட்டியான படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ மக்கள் எல்லோரும் ஒரே ரசனை இருக்காதுல்ல, மக்கள் எல்லாரும் ஒரே ரசனை இருக்காது. அப்போ வெவ்வேறு ரசனைகள் இருக்கும்போது வெவ்வேறு சேனலில் படம் வரும்போது அதுக்கான படம் எல்லா படமும் வெட்டி அடைஞ்சிது. ஒரு சீசனில் பார்த்தா ரஜினி நடித்த படம் தங்க மகன் பெரிய கிட்டு, அதே நேரத்தில் சிவாஜி சார் நடித்த படம் வந்துச்சுருவேன் வெள்ளை ரோஜா, அது கிட்டு. தங்கை குறுக்கிதம் டி ராஜேந்திர படம், அது கிட்டு. பாக்கியராஜ் நடித்த படம் வந்துச்சு அதே நேரத்தில் ரிலீஸ். எல்லா படமும் 100 நாள் படங்க. ஒரு தீபாவளிக்கு 5 படம் வந்துச்சுன்னா அதில் 8 படம் 100 நாள் படம் எப்படி ஓடிச்சு?
இன்றைக்கி அப்படி இல்லை, எங்களுக்கு யாருமே வேணாம். எங்களுக்கு யூத் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் பட காலத்தை ஓட்டுறோம்ட்டு இன்றைக்கி நிலைமை இருக்குது. அதனால தான் இன்றைக்கி குழந்தைகளுக்கான படம், ஒரு முழுக்க முழுக்க காமெடியான படங்கள்லாம் வர்றதில்லை. அப்போ இப்போ எல்லா ஆடியோலேஸையும் சொல்கிறாங்க, எல்லாருமே மீடியாக்களை பழி போடுறாங்க. மீடியாக்கள் மனசு வைக்கணும், மீடியாக்கள் சப்போர்ட் இருக்கணும், மீடியாக்களை அந்த சின்ன சின்ன படங்களை தூக்கி நிறுத்தணும்ட்டு. நான் அதில் அந்த கருத்தில் முரண் போடுறேன். ஏன்னா சமீப காலம் நான் பார்த்துட்டு வரேன், நல்ல சின்ன படங்களுக்கு இந்த மீடியாக்கள் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க சார். நல்ல ரிவ்யூ எழுதுகிறாங்க, ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி கொண்டாடுறாங்க. மீடியாக்கள் அவங்க பங்கு நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பெரிய படங்கள் கூட கொஞ்சம் முன்ன பண்ண எழுதிடுறாங்க. ஒரு நல்ல படம், ஒரு தரமான படம், அது சின்ன படம் இருந்தால் அவங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாம் பார்த்தா அவங்களோட பங்கு விட்டுப்பட்டா போட்டு அதை கொஞ்சம் தூக்கி வைக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? நல்ல படம் எடுக்கிறாங்க, மீடியாக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, புதுசு நல்ல கஷ்ட படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அப்படி அந்த படம் ஏன் மேலே போகலை அப்படின்னா நம்ம அங்கேயே தான் யோசிக்கணும். நம்மளுக்கு எங்கே பிரச்சனை எங்கேங்கிறத நம்ம உள்ள போய் யோசிக்கணும். நம்மள மேம்போக்காக தேட்டருக்கு ஆள் வரமாட்டேங்கிறாங்க, தேட்டர் படம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குற்றத்தை சுமத்திட்டு போயிட்டே இருக்கோம். ஏன் வரல அதை யோசிக்கணும்ல. இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ ஒரு ஒரு மாதமாக நம்ம நாட்டில் பெரிய பிரச்சனை, ரொம்ப ஒரு நாட்டையே சீரழிக்குமாதிரி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு ஒரு மாதமாக. என்ன குவாட்ரு 150 ரூபா குவாட்ரு கூட 10 ரூபா கேட்குறான், பீரு பாட்டிலு மேலே 10 ரூபா கேட்குறான், ஃபுல்லுனா 20 ரூபா கேட்குறான் சாப்பாடு. நான் சரேன், பீருக்கு இப்போ 150 ரூபா பீருக்கு கூட 10 ரூபா கேட்டான் அவன், அது தப்புது. அது ஓகே, அது கேட்கக்கூடாது, அது தப்பு, அது எப்படி என்ன கணக்கு, அது அடுத்து வேறு விஷயம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தண்ணி பாட்டில் ஒரு பீருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட 10 ரூபா கேட்குற பொங்கணும்ல. மீடியாவை திறந்தால் இதுதானே பேச்சு, இங்கே பார்த்தோம் அதை போய் சூப்பினே அவன் கேட்குறது, லைவாக எடுத்து போடுறது, கூட 10 ரூபா கேட்குறான், குவாட்டருக்கு மேலே 20 ரூபா கேட்குறான். பெரிய பிரச்சனையா, ஒரு பெரிய பிரளயம் எங்கள் இதில். நான் கேட்குறேன், அவன் 130 ரூபா மதிப்புள்ள ஒரு குவாட்டருக்கு கூட 10 ரூபா கேட்டான், 140 ஓகே. இப்போ நான் கேட்குறேன், எது பிரச்சனை பண்ணி முடிவுக்கு வாங்க போ. தியேட்டருக்கு போனால் கேன்டீனில் 20 ரூபா மதிப்புள்ள பாப்கார்ன் 120 ரூபா, எது பிரச்சனை? ஏங்க 130 ரூபா குவாட்டருக்கு கூட 10 ரூபா விற்கிறேன், அது அதை சமூக வலைதளங்கள்லாம் பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டோம். தியேட்டரில் 20 ரூபா மதிப்புள்ளதுக்கு கூட 100 ரூபா விற்கிறாங்க, 10 ரூபா கூட விற்கிறதுக்கு இவ்வளோ பொங்குனமே, அப்போ ஒரு இதுக்கு 100 ரூபா கூட விற்கிறானே, எங்கே பொங்குறது நம்ம? இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது? இது யார் குரல் கொடுக்குறது? அப்போ இந்த மீடியாக்கள் சார், இந்த யூடியூப் சேனல்லாம் நீங்கள் ஒவ்வொரு டாஸ்மாக்லாம் போய் ஷூட் பண்ணி போட்டிங்கல்ல, இதை போடுங்க சார் கேன்டீனில். அதே மாதிரி இப்போ ரேட்டு என்ன, 20 ரூபா டீ 100 ரூபா, 130 ரூபா பீரு கூட 10 ரூபா வாங்கும்போது அது பீரோட நம்ம பொங்கணும், அதோட பெருசாக பொங்கணும். 20 ரூபா டீக்கு 100 ரூபா கிறங்க, 80 ரூபா கூட 10 ரூபா கூட வச்சதுக்கு நம்ம பொங்குன தமிழர்கள் 20 ரூபா மதிப்பில் கூட 100 ரூபா வைக்கும்போது ஏன் பொங்கலை? தியேட்டருக்கு ஆள் வரலன்னா இந்த கொள்ளை தான் குழந்தைகளுக்கு. நான் சொல்கிறேன், குழந்தைகள் எல்லாமே இப்போது தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குங்க, அது வந்து தவிர்க்க முடியாத உண்மை. அது அப்படி தியேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அதுக்கு ஒரு ரிலீஃப் இருக்குது, அது ஜாலி நினைக்கிறாங்க. என்ன தான் டிவியில் போட்டு பார்த்தா கூட அதுக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. ஆனால் குழந்தையில கூட்டு போய் படம் கட்டுறதுக்கு பெற்றோர்கள் தயாரில்லை. அண்ணே, பெற்றோர் தயாரில்லை. ஏன்னா டிக்கெட் ஓகே, 4 பேர் போனால் 500 ரூபா முடிஞ்சிடும். இந்த பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா 1500 ரூபா ஆகி போகிறது. குழந்தையில தியேட்டருக்கு கூட்டி போகிறதுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் பதைக்கிறான். அவனுக்கு அது ஹார்ட்டே ஆடிடுது, அவனுக்கு எப்படி கூட்டி போவான்? நம்ம குழந்தைகளை பணம் எடுக்கிறோம், யார் இது பார்க்கணும்? குழந்தைகள் பார்க்கணும்,
குழந்தை யார் கூட்டி வருவா? அதில் அவங்கள குழந்தைங்க, குழந்தைங்க அப்பா அம்மா கூட்டு வருவேன். அப்பா அம்மா போய் அம்மா அப்பா அம்மா எப்படி கூட்டு வருவான்? போனால் கொள்ளடிக்கலாம் கேன்டீனில் பகலுக்குள்ளங்க. காம்பவுண்ட் வைக்கிறாங்க, நீங்கள் காம்பவுண்ட் வாங்கி பாருங்கள், 450 ₹500 ஒரு பெப்சி ஏதோ ஒன்று, கூல் ட்ரிங்க்ஸு, ஒரு கேக்கு ஏதோ வைக்கிறேன். காம்பவுண்ட்னால 450 ரூபா, இன்னும் 900 ரூபா, 1000 ரூபா ஆயிடுது. ஒரு காம்போ ஒரு ரெண்டு குழந்தைக்கு வாங்கணும், 1000 ரூபா ஆயிடுது. அதோடய மொத்த மதிப்புள்ள இருக்கும் 150-200 ரூபா இருக்கும். அப்போ 200 ரூபா மதிப்புள்ள போய் 1000 ரூபா விற்கிறோன்னா இது யாருங்க கேட்குறது? அதான் சொல்கிறேன், நம்ம தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து, தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து 4 சங்கங்கள் இருக்குது. நல்ல பிரச்சனை தப்பாக வச்சுக்காதீங்க, தயாரிப்பாளர் சங்கத்திலே 4 இருக்குது. இவங்கள இருக்கட்டும், இவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டு போங்க, போங்க. கவர்மெண்ட் நினச்சா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். தயாரிப்பட முடியாது, டைரக்டர் முடியாது, நிறைய சங்கம் முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு இப்போ பெட்டிக்கடலை இதை வந்து அங்கே வைக்க முடியாது. இன்னொன்று பெரிய கொடுமை என்னென்னா, முன்னால் ஏர்போர்ட்டில் தான் அதிகமாக இருக்கும் ரேட்டு. டீ போ அவங்க தான் டீ கேட்டால் காஃபின்னா 120 ரூபா சொல்கிறான். இப்போது ஏர்போர்ட்டோட தியேட்டர் கேண்டீனில் ஜாஸ்தியாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய கொடுமை, யார் பொறுப்பு? அப்போ இதனால் வந்து பாதிக்கப்படுது. நீங்கள் வந்து டிக்கெட் விலையில் கேண்டீனில் நியாயமான விலை வச்சாலே பப்ளிக் உள்ளே வராங்க. என்னோடய இது இறந்து தான். சாதாரணமாக ஒரு பாப்கார்ன் 40 ரூபா, டீ 30 ரூபா, இந்த ரேட்டுக்கு வச்சா பயமுள்ள உங்களுக்கு தேட்டுக்கு வருவான். இப்போ தியேட்டருக்குள்ளே வர பயப்படுறதே இந்த கேன்டீன் தான். கேன்டீன் தான் பாதியே கெடுக்குது. நிறைய தியேட்டர்கள் கேன்டீனை வச்சு தான் புலப்படுத்துகிறாங்க. அது ஒரு விஷயம், கேன்டீன் வியாபாரத்துக்காகவே தியேட்டருக்காக கேன்டீனா, இல்லை கேன்டீன் வியாபாரத்துக்காக தியேட்டரா? இன்றைக்கி மாறிப்போச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நிர்ணயித்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு மேலே விற்றா சீல் வைங்க, அவங்க கடை நடத்த விடாதீங்க. அப்போ சினிமா காப்பாற்றுற பொறுப்பு இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இன்னொன்று, கவர்மெண்ட்டோடக்கு வந்து நிறைய வரிப்பணம் இங்கேருந்து போகுது. சினிமாவில் எவ்வளோ வரிப்பணம் போகுது? அப்போ அதுக்காவது சினிமா அந்த அரசு வந்து சினிமாவில் கருணை காட்டணும் சொல்கிறேன். இல்லை இப்படி போனால் சினிமா சின்ன சின்ன படங்கள்லாம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, வர மாட்டேங்கிறான். பெரிய ஸ்டார் படத்துக்கு தான் வராங்க. அதனால் இது கொஞ்சம் மீடியாக்கள் வந்து நான் சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுறீங்க சார். சின்ன படங்கள் நிறைய படம் பார்த்துருக்கேன், நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. தியேட்டரில் ஆள் வந்து கொஞ்சம் வரல, அதுக்கு இந்த கேன்டீன் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் உள்ளே வந்துடும். அப்புறம் இன்றைக்கி ஒரு ராஜன் சார் மூணு நாளாக ஒரு மேடையிலையும் ஹீரோக்கள் ஹீரோக்களை பற்றி அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, இவ்வளோ சம்பளம் வாங்கணும் போல புரிஞ்சிக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, தலைவர் விஜய் சார் இது ஒரு நல்ல விஷயம் பண்ணார் இன்றைக்கி, அது பாராட்டி ஆகணும். அவர் வந்து இந்த சைக்கிள் கொடுத்தாரு, புக்கு கொடுத்தாரு, பேனா கொடுத்தாரு, கல்வி உதவித்தொகை பணம் கொடுத்தாரு. அப்போ இன்றைக்கி நெக்லஸ் அவேர்னஸ் போட்டாராம், அவேர்னஸ் போட்டார். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பண உதவி, பொருள் உதவி, சாப்பாடு போட்டார், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மக்களுக்கு தேவையான விஷயம், இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான விஷயம், நல்ல விஷயங்களுக்கு தெரியல. இன்றைக்கி பசங்கள் வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், வாத்தியார் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி அவங்க யார் மதிக்கிறான்னா, நடிகளை மதிக்கிறான். அவங்க சொன்ன டக்குனு பதிவாகுது. அப்போ இன்றைக்கி விஜய் சாருக்குங்கிற ஒரு நடிகர் அப்படின்னா, ஃபேமிலிக்கு உள்ள ஒரு நடிகராக இருக்கார், குழந்தைகள் விரும்புகிற நடிகராக இருக்கார். அவர் விஷயம் சொல்லும்போது ஈசப்பை பதிவாயிரும். என்னை பொறுத்த வரைக்கும் 100 வாத்தியார் சொல்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு பிடித்த ஒரு நடிகர் சொல்லும்போது ஈஸியாக பதிவாயிரும். எம்ஜிஆர் அதை சாதித்தார். இன்றைக்கி விஜய் சார் பொருள் உதவி, அந்த நிறைய மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தது, நகை கொடுத்தலாம் விட, அவர் நல்ல அறிவுரை சொன்னார் சார், நல்ல அறிவுரை சொன்னார். இன்றைக்கி அந்த ஒரு சொன்ன பூரா பசங்களை பூரா பதிஞ்சிருக்கும். படிப்புங்கிறது என்ன, அதுதான் உண்மையான சொத்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டார். இன்னொன்று, நாளைய தலைமுறைக்கும் இப்போ உள்ள தலைமுறை சொன்னார், ஓட்டுக்கு பணம் வாங்காத. இன்றைக்கி அதான் கேட்டுக்கிட்டோம். இன்றைக்கி அரசியல் தேர்தலில் ஃபஸ்ட்டு நடக்கிற குற்றம் என்னென்னா, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் ஓட்டுக்கு பணம் வாங்குவதும், இதுதான் அந்த பிள்ளையார் சொல்லி முதல் குற்றம் அங்கே ஆரம்பிக்குது. அந்த குற்றத்தை ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அவங்க ஜெயிச்சு பெரிய பதவிக்கு வந்தோன்னா அது வேறு பெருசாக விசுறு எடுத்துருது. அப்புறம் விசுறு தட்டு கேட்டால் கோபம் வருது, எல்லாம் வருது, அது வேறு விஷயம்.
ஒரு விஷயத்தை இன்றைக்கி விஜய் சார் வந்து இன்றைக்கி சமூக அக்கறை வேணும் ஃபஸ்ட்டு, சமூக அக்கறை. அந்த சமூக அக்கறையோடு இன்றைக்கி விஜய் சார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, அதுக்கு வந்து நம்ம பாராட்டணும். நான் பாராட்டம் மட்டும் பத்தாது, இன்றைக்கி ராஜன் சார் அது பாராட்டணும். அதை நம்ம ஹீரோக்கள் சில விஷயங்களுக்கு நம்ம குறை சொல்லும்போது நல்ல விஷயம் நினைக்கிறேன் சார், ராஜன் சார் நல்ல விஷயம். இன்னொன்று, இது பண்ணும்போது நிறைய படி பசங்கள் இன்னும் நல்லா படிக்கணும் தோணும். அதனால் இந்த மேடையை பயன்படுத்தி நான் விஜய் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லில்லி டைரக்டர் சிவம் சார், படம் முழுக்க முழுக்க குழந்தைகள் படம்னா முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான படம் தான் அது. பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது, அந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அழகப்பன் சார், அழகப்பன் சார் வந்து விஜய் சார் டைரக்டர் ஆனார் அப்போ பார்த்தோம், அப்பவும் அப்படியே இருந்தார். அப்புறம் பையன் உதயாவை அறிமுகப்படுத்தினார் ஹீரோவா, அப்பவும் அப்படியே இருந்தார். இன்றைக்கி பேர்னு ஹீரோ அடிக்கிறாப்புல, இன்றைக்கி அப்படியே இருப்பார். அப்புறம் கொள்ளு பேர் அவங்க ஹீரோ வருவான், அவன் கொள்ளு பேரேன் ஆமாம். அப்பவும் என்றைக்கும் ஒரே மாதிரி அந்த ஒரு சிலர்கிட்ட தான் என்றைக்குமே அது வந்து எனர்ஜியோடு இருக்கும், ஃபேஸும் சரி பார்த்தோம் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி என்றைக்கும் அழகப்பன் பாட்டு இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தயாரிப்பாளர் பாபு ரெட்டி, சந்தோஷ்குமார் இருவரும் தொடர்ந்து தமிழையும் படம் எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சில்ட்ரன்ஸ்க்கான படம் வந்து அந்த எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அதை எப்படி